ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிளாஸ். ஸோ நம்முடைய பொதுறிவு வகுப்பு ஜென்ரல் ஸ்டடிஸ் வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஐஎன்எம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்ருப்போம் சரியா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் பேஸ் பண்ணியும் நம்ம பார்ப்போம். அதே போல் இதே சார்ந்த டாபிக் சரிங்களா, கிட்டத்தட்ட இதே டாபிக் தான் சரியா. இதே டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 8 எங்கே இருக்கும், யூனிட் 8 இருக்கும். அழகு 8 டிஎன்பிஎஸ் சிலபஸில் யூனிட் 8 தமிழ் சமுதாயம் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருப்பாங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கேட கொடுத்துருப்பாங்க. நம்ம போன வகுப்புகளை என்ன பார்த்துருப்போம், இந்திய தேசிய இயக்கத்தில் ஐஎன்எம்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 19 நூற்றாண்டுடைய சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றத பார்த்துருப்போம் சரியா. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அழிகரி இயக்கம், இந்த மாதிரி நிறைய இயக்கங்களை சார்ந்து பார்த்துருப்போம். அது 19 நூற்றாண்டு சரியா, அது 19 நூற்றாண்டு தமிழகத்தை சார்ந்து சரியா. தமிழகத்தில் நம்மளை தமிழ்நாடை சார்ந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 19 நூற்றாண்டு கிடையாது 18 நூற்றாண்டுன்னு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுடைய தமிழ் பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாளையக்காரர்கள் சரியா, பாளையங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாளையக்காரர்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து எந்தெந்த மாதிரியான போர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க எப்படி எதிர்த்து போராடினாங்க, வெற்றி பெற்றாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய படை வந்து மிகப்பெரிய, இது நம்மளுக்கு தெரியும், அவங்கள்ட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருந்துச்சு சரியா, பீரங்கி குண்டுகள் அது சொல்லி இருந்ததுனால அவங்களால ஈஸியாக நிறைய இடத்த கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளை 200 வருஷம் ஆண்டவும் செஞ்சாங்க புரியுதா. அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும். அப்போது இந்த ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை எப்படிலாம் எதிர்த்துருக்காங்க சரியா. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பார்க்குறோம், 19 நூற்றாண்டுடைய சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி வந்துச்சு, இந்திய தேசிய இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்ன, எப்படி நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம படிப்போம் ஐஎன்எம்ல சரியா. அதுக்கு முன்னாடியே 19 நூற்றாண்டிலேயே எப்படி நம்ம தமிழக பகுதியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து புரட்சி கிளர்ச்சின்றது நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கப்போம் சரியா. இதில் முக்கியமான தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் மட்டும்தான் பார்ப்போம், அதாவது வேலூர் புரட்சியை பார்ப்போம் சரியா. இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிளாஸ் போவோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோவாக தான் இருக்கும் சரியா. இப்போது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்குலையும் இந்த பகுதியை வந்து பார்த்தோன்னா பெருசாக கவர் பண்ணியிருப்பாங்க சரியா. நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக், இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வராமல் இருக்காது. குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் என்ன இருக்காது, இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் சரியா. அப்போது நம்ம இந்த கிளாஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளையும் தனித்தனியாக பார்க்கணும்னா அப்படி கிடையாது, ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தலைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது புலித்தேவர்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதியும் பார்க்க போகிறோம், 10th வகுப்பில் இருக்கக்கூடிய பகுதியும் பார்க்க போகிறோம், 11th வகுப்பில் இருக்கக்கூடிய பகுதியும் எடுத்து போட்டு கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கான் நோட்ஸாக சரியா. அதனால் ரெண்டு டைமில் நீங்கள் ரெண்டு இடத்துல போயிட்டு நோட்ஸ் எடுக்கணும், ரெண்டு இடத்துல நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நோட்ஸ் பார்த்து அழகாக சொல்லக்கூடிய கான்செப்டை புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டாவே போதும் சரியா. ஸோ இப்போ என்ன அப்படின்றத டைரெக்டாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் சரியா. ரொம்ப பேச தேவையில்ல, போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் விஜயநகர பேரரசு சரியா, விஜயநகர பேரரசோட ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்ற நம்மளுக்கு தெரியும். 1565களில் இது வீழ்ச்சி அடையும், 1565களில் வீழ்ச்சி அடையும். அவங்களுடைய அதாவது விஜயநகர பேரரசுடைய கட்டுப்பாட்டில் தென்னிந்தியாவை, அதாவது முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தான் யார், நாயக்கர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் சரியா. நாயக்கர்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். நாயக்கர்களில் நாகம நாயக்கர் யார், நாகம நாயக்கர். இவருடைய மகன் யார், விஸ்வநாத நாயக்கர் சரியா. ஸோ மதுரையை வந்து ஆட்சி செய்வாங்க, மதுரையை வந்து நாயக்க ஆட்சியை வந்து பார்த்தோன்னா நிறுவி 1529 நிறுவி என்ன பண்ணுவாங்க, மதுரையிலேருந்து ஆட்சி செய்வார் யார், விஸ்வநாத நாயக்கர். அவருடைய தந்தை யார், நாகம நாயக்கர் சரியா. இவருடைய அமைச்சர் யார், விஸ்வநாதருடைய அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலவாய், தலவாய்னாலும் அமைச்சர்னாலும் ஒன்று தான், யார், அரியநாதர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தமிழகத்தில் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு முறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தது இவங்க தான். பாளையக்காரர்கள் படிக்கிறோம் இல்லையா, இந்த முறையை அறிமுகப்படுத்துனது தமிழ்நாட்டில் யார், விஸ்வநாத நாயக்கர். அதுக்கு உதவி புரிஞ்சவர் தான் அவருடைய அமைச்சரான தலைவாயான அரியநாதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இப்போ பாளையக்கார முறை தமிழ்நாட்டில் 1529 அறிமுகமாகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலமாக நம்ம பார்க்குறோம், தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக பார்க்குறோம். முதல் முதல்ல இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டதா, தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டதானே கிடையாது
சரியா? பாருங்க, பிரதாபருத்ரன் யாரு? பிரதாபருத்ரன் யார்? இவரு காக்கத்திய அரசாங்கம். இப்ப தெலுங்கானா பகுதி இருக்கு இல்லையா, தெலுங்கானா பகுதி. ஸோ தெலுங்கானா பகுதியில் பிரதாபருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் அப்ப இருந்திருப்பார், காக்கத்திய அரசனுடைய இது அரசர் பிரதாபருத்ரன். சரியா? அவனுடைய தலைநகர் என்னது? வாரங்கல். சரியா? வாரங்கல். இந்த வாரங்கல் பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் காக்கத்திய அரசரான பிரதாபரபன் ருத்ரன். இவருடைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை, அதாவது நிலங்களை பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை பிரித்து அதுக்கான உரிமைகளை அந்த நிலங்களுக்கான தலைவர்கள்கிட்டே கொடுத்து, நிலங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த பாளையக்காரர்கள் அப்படின்ற நிலங்களுக்கு ஒரு அரசர், அதுக்கு ஒரு சிற்றரசர் மாதிரி, சரிங்களா, ஒரு சின்ன ஏரியா தலைவர் மாதிரி. சரியா? அவங்களுக்கான அந்த நில உரிமையும் கொடுத்து, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் சார்ந்த படைகளையும் தயாரிக்க, அதாவது தயார்படுத்தக்கூடிய, எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைபலம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? அந்த மாதிரி ஒரு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் பாளையங்கள், பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவோம், பாளையக்காரர் முறைன்னு சொல்லுவோம். முதல் முதல்ல இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார். யார்? பிரதாபருத்ரன், காக்கத்திய அரசாங்கம், அவருடைய தலைநகர் வாரங்கல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசரால் பின்பற்றப்பட்டு இந்த முறையை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சவங்க தான் விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவருடைய தலைவாயான அரியநாதர், இவனுடைய இரண்டு பேருடைய பங்கு. சரியா? தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க. சரியா? மதுரை மற்றும் திருநெல்வேலி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு சிற்றரசுகளாக, சின்ன சின்ன அரசுகளாக பிரித்து அதை பாளையங்கள் அப்படின்றத உருவாக்குறாங்க. பெரிய நிலப்பரப்பை பாளையங்களாக பிரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம சின்ன சின்னதாக சொல்லும் இல்லையா, ஒரு இப்போ நம்ம மாவட்டத்தை எப்படி வட்டமாக பிரிக்கிறோம், ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் பிரிக்கிறோம், வருவாய் பஞ்சாயத்துக்கெல்லாம் பிரிக்கிறோம், அந்த மாதிரி. சரியா? அப்போது ஒரு 72 பாளையங்களாக பிரித்து ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்காரரை என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. அந்தந்த பாளையக்காரர்கள் அந்தந்த பாளையத்துக்கான தலைவராக இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த நிலத்தை சார்ந்து வரி வசூல் செய்கிறது. சரியா? அதே போல் எப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நாயகர் இருக்குது, மதுரை நாயக்கர் இருக்கார் இல்லையா, யார்? விஸ்வநாத நாயக்கர். மதுரை ஆட்சி செஞ்சுட்டு விஸ்வநாத நாயக்கர். இவருக்கு எப்போல்லாம் அந்த படைபலம் தேவைப்படுதோ, இராணுவ பலம் தேவைப்படுதோ, அப்போல்லாம் பாளையங்கள் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணணும். சரியா? அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் பாளையங்கள். ஸோ இப்போது இந்த விஜயநகர அரசு இவங்களுடைய பிரதிநிதிகள், இவங்களுடைய பிரதிநிதிகள் தான் யார் இவங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? இவங்களுடைய பிரதிநிதிகளாக தான் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வந்து ஆட்சியை நிறுவுகிறாங்க, நாயக்கர்கள் வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம பார்த்தோமா மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த ரெண்டு பகுதியிலையும் பாளையங்களாக பிரித்தாங்க அப்படின்றத பார்த்தோம். எவ்வளோ? 72 பாளையங்கள். சரியா? இதை வச்சு கூட குவெஸ்டின் கேட்கலாம். சரியா? கேட்டிருக்காங்க, குவெஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டிங்க. சரியா? 72 பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டிங்க. அப்போ 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. 72, ஒரு நிமிஷம்ப்பா. சரியா? 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்த 72 பாளையங்களையும் கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. 72 பாளையங்களையும் கிழக்கு பாளைய பகுதிகளும் மேற்கு பாளைய பகுதிகளாகவும் பிரிச்சிருக்கும். சரியா? அதாவது தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவுடைய தமிழகத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கள்லாம் கிழக்கு பாளையங்கள், அவ்வளோதான். மேற்கு பகுதியில் இருக்கிறதுலாம் மேற்கு பாளையங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா மதுரைக்கு அப்படியே கிழக்கு இருக்கிறது போகிறோம், கிழக்கு பாளையங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு மேற்கு இருக்க பாளையங்கள்லாம் மேற்கு பாளையங்கள். இப்போது இந்த மேற்கு பாளையங்கள் அப்படின்றது எது சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், நெற்கட்டஞ்சேவல், சிவகிரி, விருப்பாட்சி போன்ற பகுதிகள் எல்லாமே இந்த மேற்கு பாளையங்கள் அப்படின்ற பகுதியில் வரும். சரியா? மேற்கு பாளையக்காரங்களாம் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். சரியா? மொத்தம் 72 பாளையங்கள், அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய பாளையங்கள்லாம் இது, முக்கியமாக இருக்கக்கூடிய பாளைய நிலப்பகுதியெலாம் இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? இதில் பொதுவாக இந்த கிழக்கு பாளைய பகுதி இருக்கு இல்லையா, இந்த கிழக்கு பாளைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து குடிபெயர்ந்த ஒரு இடம் தான் இந்த கிழக்கு பாளையங்கள். மேற்கு பாளையங்கள் நம்முடைய தமிழ் பாளையக்காரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த மேற்கு பாளையங்கள் இருந்தது. கிழக்கு பாளையங்கள் ஃபுல்லாகவே இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து குடியேறிய இடம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போது ஆல்ரெடி நம்ம சொன்னோமா மதுரையை தலைமையிடமாக வச்சு
விஸ்வநாத நாயக்கர் அங்கே இருக்கார், அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே, அந்த நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இங்கிறதான் இந்த பாளையங்கள் எல்லாமே, சரியா? அப்போது அந்தந்த நிலப்பகுதி, அந்த பாளையக்காரர்கள் அந்தந்த பாளையங்களை நிலப்பகுதியை நிர்வாகம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அதிகாரமும், படைவுகளை நிர்வகிக்கணும், சரியா, இராணுவ படைகளை நிர்வகிக்கணும், எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதோ இவங்களுக்கு, அப்போல்லாம் இவங்க உதவி புரியணும், படைகளை திரட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு அடிப்படையிலையும் சட்டம் ஒழுங்கு, அந்தந்த பாளையக்காரர்களும் அந்தந்த பாளையங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும், அதுக்கான அதிகாரத்தையும் அவங்கள்ட்டே கொடுக்குறாங்க, பாளையக்காரர்கள்ட்டே கொடுக்குறாங்க, சரியா? அதே போல் வரி விதிப்பு மற்றும் வரி வசூலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? அப்படி தான் நிர்வாகம் செய்ய முடியும். நிர்வாகம்ன்றதுக்கு பணம்ன்றது ரொம்ப முக்கியம் தானே, ரெவென்யூன்றது வருவாயின்றது முக்கியம். அப்போ எங்கேருந்து வரும், வரி வசூல் செஞ்சால் தான் வரும். அப்போ வரி விதிப்பு மற்றும் வசூல் செய்கிறதுக்கான அதிகாரங்களும் கொடுக்குறாங்க. அதே போல் நீதி அதிகாரங்களும், நீதி அதிகாரங்களும் குடிமையல் மற்றும் குற்றவியல் சார்ந்த வழக்குகளை சார்ந்து தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அதிகாரமும் அந்தந்த பாளையங்கள் சார்ந்து பாளையக்காரர்கள்ட்டே ஒப்படைக்கிறாங்க, புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் இருந்து பாளையக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் மற்றும் அதிகாரங்கள். அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ இவங்களுக்கான உதவி தேவைப்படுதோ அப்போ பண்ணணும். அதே போல் இவங்க எல்லாமே இவங்களுக்கு கப்பம் கட்டணும், சரியா? என்ன பண்ணும், கப்பமும் கட்டணும். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த பாளையக்கார சிஸ்டம். ஸோ இப்போ இந்த பாளையக்கார முறை அப்படின்றது நம்ம தெரிஞ்சிச்சா, சரியா? அப்போ அந்தந்த பாளையங்கள்லேயும் பாளையக்கார அந்த அரசர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்தந்த பாளைய நிலப்பகுதியும் காவல் காக்கக்கூடிய கடமைன்றது ஒன்று இருக்கும், சரியா? ஏன்னா அது அவங்களுடைய கடமை, அந்தந்த பாளையங்களை அவங்க தான் வந்து பாதுகாக்கணும், காவல் காக்கணும். அந்த காவல் காக்கக்கூடிய பணிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, படிக்காவல் அப்படின்னா அரசு காவல்னு சொல்லுவாங்க, படிக்காவல் அரசு காவல்னு சொல்லுவாங்க. ஒரு பாளையங்கள் இருக்குன்னா அந்த பாளையத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும், நிலப்பகுதிகளையோ மக்களையோ பாதுகாக்கும் அப்படின்னா, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் அந்த படிக்காவல், அரசு காவல் அப்படின்றது. அப்போது காவல் காக்குறாங்க இல்லையா, காவல் காக்கிறது ஒரு பணி. அப்போ அதுக்கான ஊதியம்ன்றது கொடுக்கணும், வருவாயின்றது கொடுக்கணும். அப்போ அவங்க வேலை செய்கிற மாதிரி அதுக்கு சம்பளம் வேணும், சரியா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்டே வரி வசூல் செய்கிறாங்க, சரியா? அதுக்காக வரி வசூல் செய்யப்பட்ட அந்த வரி வசூலுடைய பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல் பிச்சை. என்னது, காவல் பிச்சை. ஏன்னா நான் ஊரை பாதுகாக்கிறேன், மக்களை பாதுகாக்கிறேன், நிலங்களை பாதுகாக்கிறேன், சரியா? அப்போ எனக்கு என்ன வருவாய், அப்போது அதுக்காக எனக்கு வரின்றது கட்டுங்க, வரின்றது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த வரி தான் காவல் பிச்சை அப்படின்றது, சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்கார முறை இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம், இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம், எப்படி சார் இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா, அது பார்க்க போகிறோம், சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவாப், ஆற்காடு நவாப் அப்படின்னா கர்நாடக நவாப்னு சொல்லுவோம், நவாப் இம் கிடையாது நவாப், சரியா? இவங்க தான் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இந்த பகுதியில் ஃபுல்லாகவே என்னது கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவங்க இவங்க தான், சரியா? இவங்களுக்கு கீழே ஆரம்ப காலத்தில் நாயக்கர்கள் இருந்திருப்பாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்திருப்பாங்க, இவங்களுக்கு கீழே இருந்தவங்க தான் யார், பாளையக்காரர்கள், சரியா? பாளையக்காரர்கள் இப்போ புரிஞ்சதா, சரியா? பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, இப்படி தான் இருந்தது சிஸ்டம், சரியா? இப்படி இருந்த சிஸ்டத்தில், சரியா, தலைமையிடத்தில் எங்கே ஆற்காடு நவாப் அந்த தலைமையிடத்தில் போட்டி வருது, சரியா? ஏன்னா ஒரு என்ன சொல்லுது, அரச பதவி அரச போட்டி அப்படின்றதுனா வந்து பார்த்திங்கன்னா எனது அந்த உறவுகளுக்கு இடமில்லை, நம்ம நிறைய பார்த்துருப்போம், சரியா? நிறைய வந்து பார்த்தோன்னா குப்தர்கள் காலத்துலேருந்து டெல்லி சுல்தானிய காலத்துலேருந்து முகலாய காலத்தில் கூட இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், சரியா? அப்பாவது மகனாவது மாமனாவது மச்சனாவது, சரியா, ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா யாரை யாரை வேணாலும் கொலை செய்வாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதிப்படையில் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும், அடுத்த நவாபா இப்போ நவாப் இருக்காரா அவர் போயிட்டாரா அடுத்த நவாபா யார் அப்படின்ற சண்டைகள் வந்து என்னது அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அப்போ மக்களாட்சி கிடையாது, ஜனநாயகம்ன்றது கிடையாது, சரியா, அரசாட்சி தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இப்போது ஆற்காடு நவாப் அடுத்து யாருன்ற போட்டி இருந்திருக்கு, சரியா? இப்போது அந்த காலகட்டத்தில் பாருங்க, முகமது அன்வருதீன் கான், சரியா, முகமது அன்வருதீன் கான் தான் நவாபாக இருந்தார், சரியா?
அவருடைய பையன் யார்? முகமது அலி கான். முகமது அலி கான் அப்படில் முகமது அலி சிம்பிளாக கூட சொல்லலாம், சரியா? இப்போ இவங்களுக்கும் தோஸ்த் அலி, தோஸ்த் அலியுடைய மருமகன் தான் சந்தா சாஹிப். தோஸ்த் அலியுடைய மருமகன் சந்தா சாஹிப். இப்போ யார் அடுத்து ஆற்காடு நவாபாக ஆகிறது, யாருக்கு அதிக அதிகாரம் இருக்குது, யாருக்கு பவர் கவர்னும் அப்படின்ற போட்டி நிலவுது, சரியா? அப்போது சண்டை போகலான்னு முடிவு பண்ணுறாங்க, சரியா? நீ என்ன பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முகமது அலிகானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா ஆங்கிலேயர்கள், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, கிஇகா, கிழக்கு இந்திய கம்பெனி. இவங்க ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருக்கு? முகமது அலிகானுக்கு, சரியா? சந்தா சாஹிப்புக்கு, சந்தா சாஹிப்புக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள், சரியா? ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருக்கு? சந்தா சாஹிப்புக்கு. இப்போ போர் நடக்குது, சரியா? மேக்ஸிமம் அதான் இந்த போர்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, கர்நாடக போர்கள், கர்நாட்டிக் வார் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம், கர்நாட்டிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன்று கர்நாட்டிக் வார் நடந்திருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போது ஆற்காடு நவாபா யார் வரணும் அப்படின்ற இந்த போட்டி நிலவுதா? இப்போ இவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சும் ஆங்கிலேயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக மோதுறாங்க, சரியா? நீ சப்போர்ட் பண்ணுறாள் ஜெயிக்கிறோமா, நான் சப்போர்ட் பண்ணாலும் ஜெயிக்கிறானா, அடுத்து யார் இந்தியாவை ரூல் பண்ண போகிறான் பார்த்தரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மோதுறாங்க இவங்கள சாக்காக வச்சுக்கிட்டு. அப்படி தான் கர்நாடிக் வாரே நடந்திருக்கும். எப்படி அடுத்தடுத்த பகுதியில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்றத ஆங்கிலேயர்கள் யோசித்து நிறைய பண்ணியிருப்பாங்க, அட்டாக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த போரில், இந்த போரில் யார் வின் பண்ணுறா? முகமது அலி மற்றும் ஆங்கிலேயர்கள் வின் பண்ணுறாங்க, சரியா? முகமது அலி மற்றும் ஆங்கிலேயர்களுடைய அந்த படைன்றது ஜெயிக்குது, இவங்க தோத்து போயிடுறாங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுவார், சரியா? மராத்தியர்கள் மற்றும் சிறையில் அடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை விட்டுருவோம். இப்போது இவங்க வின் பண்ணிட்டாங்களா? முகமது அலி ஈஸியாக அந்த போரை வின் பண்ணிட்டாருன்னா கிடையாது. ஏன்னா ஒரு போர் அப்படின்னா படை வீரர்கள் இருப்பாங்க, சரியா? நிறைய செலவுகள் இருக்கும், படைகள் தேவைப்படும். இது எல்லாமே முகமது அலிகிட்ட இருக்கா அப்படின்னா இருக்குது, ஆனால் இவங்களை எதிர்த்து வின் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாது. புரியுதா? ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இவங்க சைடு இருக்காங்க. அப்போது இவர் யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போயிருப்பார்? ஆங்கிலேயர்கிட்ட ஹெல்ப் போயிருப்பார். அதனால தான் ஆங்கிலேய படை இவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அப்போது ஆங்கிலேயர்கள்ட்ட கடன் வாங்கி தான் இந்த போர்ன்றது நடந்திருக்கும். செலவுக்காக தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்த கேப்சர் பண்ணிகிட்டே வராங்க, நிறைய செல்வம் யார்கிட்ட சேருது? ஆங்கிலேயர்கிட்ட சேருது. புரியுதா? அதெல்லாம் நம்ம ஆளுங்க அப்போ புரியல, என்ன எதுக்காக சண்டை போகிறானு எதுலாம் புரியல. அப்போது இந்த கடன் இருக்கு இல்லையா, அப்போ இந்த கடனை எப்படியாவது தீர்க்கணும். நம்ம ஆற்காடு நவாப் ஆகிட்டோம், இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அப்படியே விட்டுருவானா? அவனுக்கு தெரியும் எப்படி காசு வாங்கணும், என்ன பண்ணணும்ன்ட்டு. அப்போது காசு கேட்குறான், கொடுத்த கடனை கேட்குறான், எங்கடா போருக்கு செலவு பண்ண காசெல்லாம். கேட்கும்போது முகமது என்ன சொல்கிறான், என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, சரியா? எனக்கு கீழே பாளையங்கள் நிறையா இருக்குது, அந்த நிலப்பகுதியெலாம் போயிட்டு நீ வரி வசூல் செஞ்சிக்க, வசூல் செஞ்சிக்க. புரியுதா? அதுக்கான உரிமையை, அங்கீகாரத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்றத ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார் ப்ராப்ளம்? ஸோ அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன விஷயம், இந்த சந்தா சாஹிப் இருக்கார் இல்லையா, ஸோ இவருடைய ஏஜென்ட்ஸ் யார்? மியானா குடிமையா, நபிகான், கட்டக். கட்டக் அல்ல கட்டாக்குன்னு போட்டிருப்பாங்க புக்கில், ரெண்டு ஆள் தான் போட்டிருப்பாங்க, ரெண்டோ ஒரே ஆள் தான், சரியா? ப்ளஸ் தெற்கு, அதை பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையக்காரர்கள். யார்? மேற்கு பாளையக்காரர்கள். இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. இவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா மேற்கு, அதாவது மேற்கு பாளையர்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஏதுவாக இருந்திருக்கும், ஏதுவான ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். இவங்க வின் பண்ணதால் என்ன ஆச்சுன்னா இப்போ பாளையக்காரர்களோட சண்டை போடுகிற நிலைமைன்றது வருது, சரியா? மேற்கு பாளையக்காரர்கள் அப்படின்னாவே மேற்கு பாளையக்காரருடைய அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்புக்கு தலைவர் யாராக இருப்பார்? பூலித்தேவர் இருப்பார், சரியா? அப்போ பூலித்தேவரும் சந்தா சாஹிப்புடைய இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா முகவர்கள், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறார். யார்? சந்தா சாஹிப் சப்போர்ட் பண்ணுறார் புலித்தேவருக்கு. ஆனால் இவங்க தோத்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய பவர் வந்து இப்போ கிடையாது, முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்போது இவர் வந்து நீங்கள் வரி வசூல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்க இல்லையா. இப்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் செய்ய பாளையங்களுக்கு போவாங்க. பாளையங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏண்டா நான் கப்பம் கட்டணும், உங்களுக்கு ஏண்டா நான் வரி வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் எதிர்த்து போராடி எதிர்த்து கிளர்ச்சி செய்வார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா
ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போது இந்த ஆற்காடு நவாப் யார்? முகமது அலிகான். சரியா? முகமது அலிகான் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை யார்கிட்ட கொடுத்தாரு? ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தாரா? அப்போ வரி வசூல் செய்யணும். அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க? அவருடைய ஆங்கிலேய படைத்தளபதியில் ஒரு படைத்தளபதியான கர்னல், யார்? கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான். இவருடைய தலைமையில் படைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் அடித்த நொறுக்கி அட்டாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து வரி வசூல் செஞ்சுட்டு கலெக்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க? படைகளை அனுப்புகிறார் ஹெரான் தலைமையில். சரியா? ஆங்கிலேயர் சார்பாக இவர் போகிறார். நவாப் சார்பாக ஆர்கான் அவருடைய சகோதரர் அண்ணன் யார்? மாபுஸ்கான். சரியா? மதுரையுடைய ஆளுநராக இருப்பார். மதுரை பகுதி, ஏன்னா இவங்க போகிற வழியில் எங்கே போவாங்க? திருநெல்வேலிக்கு போவாங்க. படைகளோடு போகிறாங்க. இப்போ திருநெல்வேலி நோக்கி போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து வடக்கிருந்து தெற்கு நோக்கி எங்கே போயிட்டுருக்காங்க? திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் மதுரையை கேப்சர் பண்ணிடுவாங்க. சரியா? ஆளுநர் யார்? மாபுஸ்கான் ஆளுநர் ஆகிடுவார். மதுரையுடைய ஆளுநராக ஆகிடுவார். ஸோ இப்போது 1755 மார்ச்சில் என்ன பண்ணுறாங்க? திருநெல்வேலியை நோக்கி படை எடுத்து போகிறாங்க. அலெக்சாண்டர் ஹெரான், மாபஸ்கான் இவனுடைய படை போயிட்டுருக்கு. திருநெல்வேலி போகும்போது வழியில் தான் மதுரை, வழியில் தான் மதுரை. ஸோ மதுரையை கேப்சர் பண்ணுறாங்களா? மதுரை இப்போ யாருடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு? ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலருடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. இன்டைரக்டாக, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க? திருநெல்வேலி நோக்கி போகிறாங்க. திருநெல்வேலி நோக்கி எங்கே போகிறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு. எங்கே போகிறாங்க? பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுடைய பாளையம் அங்கே போகிறாங்க. சரியா? அங்கே போய் அடக்குமுறை செஞ்சு அதை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக அங்கே போகிறாங்க. ஏன்னா அங்கே ப்ராப்ளம் கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த பூலித்தேவரை பற்றி, வேலுநாச்சரை பற்றி, கட்டபொம்மனை பற்றி இவங்கெல்லாம் படிப்போம். இவங்க எல்லாமே சைட் பை சைடில், சரியா, அப்படியே பேரலெல்லாம். அதுக்கு இணையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாடயங்களில் ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், பிரச்சனைகள் எழும். சரியா? ஸோ அதுக்கு முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா யார்? பூலித்தேவர். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்காங்க. எங்கே? பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போயிட்டுருக்காங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ சமரசம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க? சரி, பாளையங்குறிச்சியை விட்டுடலாம், சரி விட்டுருங்க, நீங்கள் படையோடு திரும்ப வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? திடீர்னு ஹெரானுக்கு இன்னொரு அழைப்பு வருது. என்னன்ட்டு போயிட்டு நெற்கட்டன் சேவலுக்கு போ. பாஞ்சாலங்குறிச்சிக்கு நீங்கள் போனால் அங்கேருந்து படைகளை கூட திரும்ப வா, நெற்கட்டன் சேவலை போயிட்டு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் செய்தின்றது ஆங்கிலேய அரசுகிட்டருந்து வருது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிலிருந்து யார்ட்டுக்கு வருது? அலெக்சாண்டர் ஹெரான் கர்னலுக்கு வருது. படையில் திருப்பிட்டு எங்கே போகிறாரு? நெற்கட்டன் சேவலுக்கு போகிறாரு. போகிறாரா அப்படின்னா போகலை. காரணம் என்ன? நெற்கட்டன் சேவலை தாக்குற அளவுக்கு பீரங்கி படைகளோ ஆயுதங்கள், போதிய ஆயுதங்களோ படை வீரர்களோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பத்தாததுக்கு படை வீரர்களுடைய ஊதிய பிரச்சனையும் இருக்குது. புரியுதா? அப்போது இந்த குறைகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நெற்கட்டன் சேவலை போய் தாக்கணும் அப்படின்னா புலித்தேவரை வின் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புலித்தேவர் அப்படின்றவர் நெற்கட்டன் சேவல் பாளையத்தை மட்டும் ஆட்சி செஞ்சிட்ருக்கவர் தான். ஆனால் மேற்கு பாளையங்கள் இருக்கக்கூடிய நிறைய பாளையங்கள் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய படைன்றது பெருசாக இருக்குது இவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவங்களுக்கு தேவையான படை வீரர்களும் கம்மியாக இருக்காங்க. சண்டை செய்கிறதுக்கு இவங்கள்ட்ட பீரங்கிகளும் கிடையாது. ஏன்னா ஆங்கிலேய படையினாவே பீரங்கிகள் ரொம்ப முக்கியம். சரியா? அதை வச்சு தான் நிறைய இடத்த பிடிச்சானுங்க. அப்போ பீரங்கிகள் ரொம்ப முக்கியம், தேவையான ஆயுதங்களும் கிடையாது. சரியா? தேவையான ஆயுதங்கள் மற்றும் பொருட்கள்ன்றது கிடையாது. அதனால் என்ன ஆயிடுச்சு? ஸோ ஹெரான்றவர் இல்லை, நெற்கட்டஞ்சாவில் தாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படைகளை திருப்பிட்டு திரும்ப மதுரைக்கே போயிடுவார். சரியா? போன உடனே உன்னை யாரா அங்கேருந்து அட்டாக் பண்ணாமல் வர சொன்னது? சரியா? என்ன வேணுமோ அதை கொண்டு போக மாட்டியா? அப்போ வெயிட் பண்ணி போய் அட்டாக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஹெரானை தூக்கிடுவாங்க. சரியா? ஹெரானை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதோட முடிஞ்சதா? அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கே சரி, ஹெரானை நம்மள வேலைக்காகாது, அடுத்த ஒரு ஆளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? யூசப் கான், மருதநாயம் சொல்லக்கூடிய யூசப் கானை நியமிக்கிறாங்க. எங்கே? நெற்கட்டன் சேவலை போயிட்டு கேப்சர் பண்ணிட்டு வா, தாக்குதல் நடத்தி கேப்சர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு முன்னாடியே நம்ம முகமது அலிகான் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் யார்? மாபுஸ்கான். இப்போ மாபுஸ்கான் என்ன பண்ணுறாரு? நெற்கட்டன் சேவலை ஹெரான் வந்து என்ன பண்ணல, அட்டாக் பண்ணல. அப்போ நாம் போகலாம் படைகளை திருத்தின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? படைகளை கூட்டிகிட்டு வராரு. இங்கே நெற்கட்டன் சேவலுக்கு வராரு.
புலித்தேவரை எதிர்த்து போர் செய்வதற்காக எங்கே கலாக்காடு வரார். ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த போர் தான் கலாக்காடு போர் அப்படின்றத சொல்லுவோம். சரியா? இப்போது மாஃபஸ் கானும் ஆற்காடு நவாப், யார், அவருடைய தம்பி முகமது அலிகான். சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, முகமது அலிகான் அண்ணா நீ போயிட்டு புலித்தேவரை கொஞ்சம் அடித்த நொறுக்கி என்ன பண்ணிடு, இடத்த கேப்சர் பண்ணிட்டு வந்துரு, நெற்கட்டுச்சு அவளை அப்படின்னு சொல்கிறாரு மாஃபஸ் கான். அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைகளையும் அவருடைய தம்பி நவாபான முகமது அலிகானுடைய படைகளையும் கூட்டிகிட்டு ஒரு 600 பேர் அந்த படைகள்லேருந்து ஒரு 600 பேரையும் கூட்டிகிட்டு வர்றார். அது மட்டும் இல்லாமல் கிழக்கிந்த கம்பெனியுடைய வீரர்களும் கிழக்கிந்த கம்பெனியுடைய படை வீரர்களும் ஒரு 1000 பேருக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைப்படையும் வருது, காலாட்படையும் வருது. இவ்வளோ பெரிய படையை வச்சுட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அடித்து தம்சம் பண்ணிடலாம், நெற்கடிச்சு அவ்வளோ புளித்தேவர தூக்கடிச்சலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வராங்க எங்கே கலாக்காட்டுக்கு வராங்க போர் செய்வதற்கு. கலாக்காடு போகிறதுக்கு இவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புளித்தேவருடைய படைகளும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய மேற்கு பாளையக்கார கூட்டமைப்பை சேர்ந்த படைகளும் அங்கே இருக்குது. இது பத்தாமல் திருவிதாங்கூர் அரசோட புலித்தேவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார். சரியா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலாக்காடை வச்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். சரியா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருவிதாங்கூர் அரசனுடைய படைகளை சேர்ந்த ஒரு 2000 வீரர்களும் என்ன பண்ணுவாங்க, புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக வந்துடுவாங்க இவங்க வரத்துக்குள்ளே. இப்போது படை இவங்களது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா? இப்போ போர் நடக்குது, கலாக்காடில் போர் நடக்குது. யார் விட்டு போய்ட்டுருப்பான், புலித்தேவர் அடித்து துரத்துட்டார். யார், மாஃபஸ் கான். சரியா? ஸோ மாஃபஸ் கானுடைய படைகள், நீங்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வீரர்களை எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வா, சரியா, இல்லை நவாபோட படைகளை கூட்டிகிட்டு வா, இல்லை நீ காலாட்படையில் வா, குதிரைப்படையில் வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ புலித்தேவருடைய படைகள் வெற்றி பெற்றுச்சு. சரியா? புலித்தேவருடைய படைகள் வெற்றி பெற்றுச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி போன்ற மேற்கு பாளையங்கள் புலித்தேவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வரல. சரியா? காரணம் என்னென்னா பயப்படுறாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா நம்ம பாளையத்திலையும் நம்மளுடைய பாளையங்களை எதிர்த்தோம், நம்மளை எதிர்த்தும் போர் தொடுத்து வருவாங்க. சரியா? அட்டாக் தாக்குதல் நடத்துறதுக்கு வருவாங்க, நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருவாங்க. சரியா? சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருப்பாங்க, புரிஞ்சுதான், விலகியே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற கிழக்கு பாளையங்களை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க, புலித்தேவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? அதே போல் ஹைதர் அலி, நீங்கள் கேட்கலாம், சார் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்திருக்கலாமே, அவரும் ஆங்கிலேயரை எதிர்த்து தான் வந்து பார்த்தோன்னா போராடிட்டுருப்பார், போராட்டம் செஞ்சுருப்பார். மராத்தியர்களை எதிர்த்தும் போர்ன்றது நடந்துகிட்ருக்கும் அவங்களுடைய காலகட்டத்தில், சைட் பை சைடில். சரியா? இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர் கூடையும் மராத்தியர் கூடையும் போர் செஞ்சிட்ருந்தனால இவருடைய படைகளையும் இவருடைய சப்போர்ட்டையும் புலித்தேவருக்கு கொடுத்துருக்க முடியாது. சரியா? சப்போர்ட்டில் வந்திருக்க முடியாது. அதே போல் ஃப்ரெஞ்சு படைகள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கிட்ட அடிபட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடி வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு. புரியுதா? அதனால் இவங்களும் வந்து பார்த்தோன்னா புலித்தேவருக்கு ஆதரவு கொடுக்கல. இவ்வளவு ஆதரவுகள் இல்லாமையும் சரி அவங்களுடைய கூட்டமைப்பின் படைகளையும் திருவிதாங்கூர் படைகளை வீரர்களை மட்டுமே வச்சு வின் பண்ணியிருப்பார். புரியுதா? வின் பண்ணியிருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை சார்ந்த அரசர்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆங்கிலேயர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களே தவிர நெற்கட்டஞ்சேவலுக்கோ அதாவது புலித்தேவருக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்கலை. ஸோ ஆதரவு இல்லாமல் இருப்பார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிடுவார். சரியா? அப்போ வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஆங்கிலேயர்களால் ஜீர்ணிக்க முடியுமா? ஜீர்ணிக்க முடியாது. சரியா? இவ்வளோ படை வீரர்களை போயிட்டும் வின் பண்ணிட்டாங்களே, சரியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு திட்டம். ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிருப்தி அடைகிறாங்க. இதனால் யூசப் கான் தங்களுடைய இன்னொரு இந்திய வீரர்களுக்கு படை தளபதியாக இருக்கக்கூடிய யூசப் கான் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா படைகள் அனுப்புகிறாங்க. யார், கிழக்கிந்திய கம்பெனி அனுப்புது, ஆங்கிலேயர்கள் திரும்ப அனுப்புகிறாங்க. சரியா? இவரும் படைகளை கூப்பிட்டு வராரு. எங்கே திரும்பவும் புலித்தேவரை நோக்கி படை எடுத்து வராரு. சரியா? கொஞ்ச காலம் கழித்து திரும்ப வராரு. ஸோ 1760-61 இந்த காலகட்டத்தில் நெற்கட்டஞ்சேவலில் திரும்பவும் சண்டை நடக்குது. யாருக்கு, புலித்தேவருடைய படைக்கும் யூசப் கான் சாஹிப் மருதநாயகம் சொல்லக்கூடிய
இவருடைய படைகளுக்கும் புலித்தருடைய படைகளுக்கும் சண்டை நடக்குது. ஆக்சுவலாக கான் சாஃபிக் அப்படின்னாலும் சாரி கான் சாஹிப் அப்படின்னாலும் யூசப் கான் அப்படின்னாலும் மருதநாயகம் அப்படின்னாலும் ஒன்று தான். சரி, ஆரம்பத்தில் மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். சரியா, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் புதுச்சேரிக்கு போனதுக்கப்புறம் இஸ்லாமிக்கு கன்வெர்ட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பேரை யூசப் கான் என்கிற கான் சாஹிப்பாக மாற்றிருப்பார். புரியுதா? ஸோ எப்படி இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பீரங்கி படைகள் இதெல்லாம் கிடையாது. பீரங்கி படைகள் அதுக்கு தேவையான வெடி மருந்துகள்லாம் கிடையாது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரெஞ்சு போர்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு போர்லேயும் மைசூர் போர்லேயும் மராத்திய போர்லேயும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பீரங்கி படைகள்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. சரியா? இப்போ பீரங்கி படைகள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மருதநாயகம், அந்த பீரங்கி படைகளை கூப்பிட்டுட்டு நெற்கட்டன் சேவலுக்கு வராரு. புலித்தேவரை எதிர்த்து போர் செய்வதற்காக வராரு. இந்த போரில் யார் வின் பண்ணுறான்? கான் சாஹிப் என்று அழைக்கப்படுகிற யூசப் கான் மருதநாயகம் வின் பண்ணிடுறாரு. சரியா? ஸோ வின் பண்ண உடனே புலித்தேவர் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் நெற்கட்டன் சேவல் யாருடைய கண்ட்ரோலில் வந்துடும்? மருதநாயகம் கான் சாஹிப் யூசப் கானுடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரியா? ஸோ 1761 மே 16 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டின் சேவல் மட்டும் கிடையாது, வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் கோட்டைகளையும் என்ன பண்ணிடுவார்? கைப்பற்றிடுவார். யூசப் கான் கைப்பற்றிடுவார். ஸோ அப்போது மூன்று கோட்டைகளும் யார் கையில் வந்துடும்? யூசப் கானுடைய கண்ட்ரோலில் வந்துடும், கைப்பற்றிடுவார். இந்த மூன்று கோட்டைகளையுமே கைப்பற்றிடுவார். சரியா? ஸோ அதிலிருந்து இந்த 1760 அதாவது 60-61 இந்த காலகட்டத்தில் இருந்து 64 காலகட்டம் வரைக்கும் நெற்கட்டு சேவல் பகுதி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்? யூசப் கானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். புலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்பார். சரியா? திரும்பவும் எப்போ அட்டாக் பண்ணலாம், திரும்பவும் எப்போது நெற்கட்டு சேவலை மீட்டெடுக்கலாம் அப்படின்ற யோசனையில் இருப்பார். சரியா? இப்போது யூசப் கான் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டு சேவலை கண்ட்ரோல் பண்ணிட்டார், கேப்சர் பண்ணிட்டார், நிர்வாகமும் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த நிலப்பகுதியை அவருடைய கண்ட்ரோல் கீழே அவர் கொண்டு வந்துட்டார். இல்லையா? கொண்டு வந்துட்டார். இந்த 4 வருஷம் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கார். சரியா? யூசப் கான் ஆங்கிலருடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசப் கான் ஆங்கிலருக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்கறதில்ல, மதிக்கிறதில்ல, சரியான ஒரு பதிலை கொடுக்கறதில்ல அப்படின்ற அடிப்படையிலையும் பாளையக்காரர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது மறைமுகமாக ஒரு ஒப்பந்தமோ ஒரு நடவடிக்கையோ போட்டு கூட்டு சதியில் அதை சதியில் ஈடுபடுறாரு ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா 1764 யூசப் கானை தூக்கிலிட்டுருவாங்க, கொண்டுடுவாங்க. புரியுதா? ஸோ அதோட யூசப் கானுடைய வாழ்க்கைன்றது முடிஞ்சிடும். சரியா? இப்போ யூசப் கானை இழந்த நெற்கட்டன் சேவல் ஆட்சி அதிகாரம்ன்றது இல்லாமல் இருக்குது. சரியா? அப்போது இந்த காலகட்டத்தை திரும்ப யூஸ் பண்ணி புலித்தேவர் திரும்ப நெற்கட்டன் சேவலை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ 1764 யூசப் கான் இறந்ததுக்கப்புறம் 1764 புலித்தேவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் நெற்கட்டன் சேவலை கைப்பற்றுறாரு. தன்னுடைய ஆட்சி பகுதியான நெற்கட்டு சேவலை திரும்பவும் அவருடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரியா? இது ரொம்ப நாளைக்கு நினச்சி நிற்காது. ஆங்கிலேயர் வந்து பார்த்தோன்னா பாப்பான் இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னா இவர் இறந்தார், திரும்பவும் நெற்கட்டு சேவலுக்கு புலித்தேவர் வந்துட்டாரா, இது அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது, என்ன பண்ணோம், திரும்பவும் அந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். சரியா? இந்தியா ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது அடுத்த 3 வருஷத்துலேயே 1767 என்ன பண்ணுறாங்க, கேம்ப் பெல் கர்னல் கேம்ப் பெல்னு சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில் ஆங்கிலேயே படைகளை வந்து எதிர்த்து திரும்பவும் புலித்தேவரை எதிர்த்து வராங்க. நெற்கட்டை சேவலுக்கு புலித்தேவரை எதிர்த்து வராங்க. இந்த போரில் கேம்பல் வின் பண்ணிடுறாரு. திரும்பவும் புலித்தேவரை தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறம் தலைமறைவாயிடுவார். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் இறந்து போயிடுவார். அவ்வளோதான். திரும்ப அதுக்கப்புறம் வந்து நெற்கட்டை சேவலை மீட்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் அவருக்கு அமையாது. சரியா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நெற்கட்டை சேவலுடைய அரசரான அந்த சிற்றரசுடைய அந்த பாளையத்தினுடைய ஒரு அரசரான புலித்தேவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் எப்படி ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராட்டம் செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது ஒண்டிவீரன் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒண்டிவீரன் யார்? புலித்தேவருடைய ஒரு படைப்பிரிவுடைய தலைமை. புலித்தேவருடைய நிறைய படைப்பிரிவுகள் இருக்கும். அந்த படைப்பிரிவில் ஒன் ஆஃப் த படைப்பிரிவுக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு வீரர் தான் யார் பார்த்தீங்கன்னா ஒண்டிவீரன். அதுக்கடுத்து நம்ம யூசப் கானை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. க்வெஸ்சன் கேட்டுருவாங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் இல்லையா? ஸோ மருதநாயகம் சொல்லக்கூடிய கான் சாஹிப் யூசப் கான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கக்கூடிய தமிழர் தான். சரியா? நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் தான். சரியா? புதுச்சேரிக்கு போனதுக்கப்புறம் புதுச்சேரி போயிட்டு அங்கேருந்து அங்கே வாழ்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமயத்துக்கு மாறியிருப்பார்.
ஆங்கிலேய ஆட்சி கீழே ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா. ஸோ ராபர்ட் கிளைவுடைய ஆட்சி, அதை பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரத்தின் கீழே படைப்பிரிவில் இருப்பார். சரி, அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியத்துக்கு மாறி இருப்பார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசப் கான் அப்படின்ற சார் அழைக்கப்படுவார். ஸோ 1752 ராபர்ட் கிளைவுடைய தலைமையில் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவருடைய படைப்பிரிவில் ஜாயின் பண்ணுவார். யாருடைய தலைமையின் கீழே, ராபர்ட் கிளைவுடைய தலைமையின் கீழே அவருடைய படைப்பிரிவில் கீழே வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணிடுவார். 1752 வரைக்கும் நடந்த திருச்சி, சரியா, திருச்சியில் நடந்த ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி அங்கே முற்றுகையிட்டிருக்கும் போது ராபர்ட் கிளைவுடைய தலைமையில் நடக்கும், சரியா. அதில் இவரும் வந்து பங்களிச்சிருப்பார். யார், யூசப் கான், மருதநாயகம். அதுக்கடுத்து 1756-61 வரைக்கும் மதுரை மற்றும் திருநெல்வேலிய பொறுப்பு ஆளுநர், ஆளுநராகவும் இருந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயருடைய நேரடி கண்ட்ரோலில். நம்ம பார்த்துருப்போம் சார், மாபஸ் கானும் மதுரையுடைய ஆளுநராக இருந்தார் சார். அது ஆற்காடு நவாபோடைய கண்ட்ரோலில், அவங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் வந்திருப்பார். ஆங்கிலேயருடைய நேரடி அதிகாரத்தில் ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா யூசப் கானை நிர்வகிச்சிருப்பாங்க, நிர்வாகத்தில் உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐதரலியை வின் பண்ணியிருக்கார், ஐதரலியை தோற்கடிச்சிருக்காரு. தோற்கடித்து பாருங்கள், சோழ வந்தான் அப்படின்ற பகுதியை கைப்பற்றிருக்கார். சோழ வந்தான் அப்படின்ற பகுதியை கைப்பற்றிருக்கார், சரியா. அதுக்கப்புறம் மதுரையில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க பாருங்கள். நெசவுத் தொழிலை ஊக்குவிச்சிருக்காரு. மதுரை கோயில்களுக்கு வழிபடுவதற்காக, வழிபாடு நடக்கும் இல்லையா, ஆலய பூஜை வழிபாடு, அதுக்கு நிறைய கொடைகளை கொடுத்துருக்காரு. கொடைனால் தகுந்த பரிசு, பரிசுனால் என்ன சொல்கிறது நம்ம வருவாயின்றது, அது கொடையாக வந்து கொடுத்துருக்காரு. கோவில் நிலங்களை, நிறைய கோவில் நிலங்களை வந்து பார்த்தினா மீட்டு எடுத்திருக்காரு. இதெல்லாம் இவர் செஞ்ச ஒரு சில சீர்திருத்தங்களும் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், சரியா. இப்போது இந்த பகுதியில் நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பாளையக்கார முறை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற கான்செப்டையும், அதன் அடிப்படையில் உருவான பாளையங்களில் நெற்கட்டின் சேவலை வந்து பார்த்தினா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாளையக்காரரான புலித்தேவர் எப்படி வந்து பார்த்தினா ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார், கிளர்ச்சியில் எப்படி ஈடுபட்டார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துறோம், சரியா. இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலுநாச்சியார், முக்கியமான ஒரு பகுதி, சரியா. நம்முடைய பொதுத்தமிழ் பாடத்திலே கூட கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், சரியா, செவன்த்தில் படிச்சிருப்போம். வேலுநாச்சியாரை பற்றியும் மருது சகோதரர்களை பற்றியும் அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம், சரியா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. டிஎன்பி சிலபஸ் யூனிட் 8 அழகு 8 வரக்கூடிய ஒரு டாபிக். இருந்தாலும் ஹிஸ்ட்ரி பார்ட் அப்படின்றதுனால நம்ம ஐஎன்எம்லையும் அதை கவர் பண்ணுறோம், சரியா. ஐஎன்எம்லையும் கவர் பண்ணுறோம். இதே பார்ட் நீங்கள் அப்படியே யூனிட் 8 எழுதிக்கலாம். இல்லை சார், இதில் ஐஎன்எம்லேயே கூட இருந்து போகுது சார் அப்படின்றவங்க, நீங்கள் ஐஎன்எம் கூட அப்படியே எழுதிக்கலாம், சரியா. இது யூனிட் 8 பொருந்தும், பொதுவாக ஹிஸ்ட்ரி அப்படின்ற அடிப்படையிலையும் பொருந்தும், புரிஞ்சுதா. ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதான். கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ்அப் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க, சரியா. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி யாராவது படிக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்டே வந்துட்டுருக்கு, சரியா. இன்னும் கரெக்டாக வந்து 11 தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 11 தான் இருக்குது 2023 விஏஓ எக்ஸாமுக்கு, சரியா. அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடணும். நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அழகாக எடுத்துக்கோங்க, அடுத்த ஒரு கிளாஸ்லாம் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.